ஹாய், ஐ ஆம் சௌஸ்திக் பிரம் எஸ்ஆர்டி ஸ்டடி சர்க்கிள் குரூப். இன்றைக்கி லேர்னர்ஸ் லேர்னிங் ப்ராசஸ் இருக்கு இல்லைங்களா, இதில் வந்து ஒரு 15 கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஜஸ்ட்டு 15 கொஸ்டின்ஸ், ஒரு 5 நிமிஷம் கடகடன் பார்த்துலாம் பாருங்கள். லேர்னிங் கருத்து இதெல்லாம் பார்க்கலாம். ஒன்று, கற்றல் என்பது பாருங்கள், கற்றல் என்பது முந்தைய அனுபவத்தை சார்ந்த நிரந்தர நடத்தை மாற்றம். கற்றல் என்பது முந்தைய அனுபவத்தை சார்ந்த நிரந்தர நடத்தை மாற்றம், அதுதான் கற்றல். பேர் 2, எளிய கற்றலுக்கு அடிப்படை. எளிய கற்றலுக்கு அடிப்படை தூண்டல் துலங்கள், ஞாபகம் வச்சுக்கோங்க, எளிய கற்றலுக்கு அடிப்படை தூண்டல் துலங்கள். 3, சிக்கலான கற்றலுக்கு அடிப்படை. சிக்கலான கற்றலுக்கு அடிப்படை எல்லாமே தான் அறிவு திறன், புலன்காட்சி, புரிந்து கொள்ளும் திறன், எல்லாமே சிக்கலான கற்றலுக்கான அடிப்படை தான். 4, தாண்டக் சோதனை வரைபடத்தில் சிடி என்பது, தாண்டக் சோதனை வரைபடம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதில் சிடி அப்படின்றது என்ன அப்படின்னாக்க தேக்க நிலை, தேக்க நிலை, சிடி என்பது தேக்க நிலை. 5, பொறுத்துக தாண்டக் பாவ்லோ ஸ்கின்னர் கெஸ்டால்ட், 4 இருக்கு. அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, முயன்றி தவறி கற்றல், ஆக்க நிலையுறுத்தல், செயல்படு ஆக்க நிலையுறுத்தல், முழுமை காட்சி கோட்பாடு. பாருங்க, இதுக்கு ஆன்சர் வந்து சி, அப்படி நேர் நேராக இருக்கிறது. அது தாண்டக் அப்படின்றது முயன்றி தவறி கற்றல், பாவ்லோ ஆக்க நிலையுறுத்தல், ஸ்கின்னர் செயல்படு ஆக்க நிலையுறுத்தல், கெஸ்டால்ட் முழுமை காட்சி கோட்பாடு. அப்படியே நேர் நேராக இருக்கிறது எல்லாமே. அப்படியே அடுத்தது 6, ஒரு காரியத்தை திரும்ப திரும்ப செய்யும் போது அது நிலையாக இடம்பெறுகிறது. இது என்ன விதி? ஒரு காரியத்தை திரும்ப திரும்ப செய்யும் போது அது நிலையாக நம்ம மனசில் இடம் பிடிக்கும் இல்லைங்களா, அது என்ன விதி அப்படின்னா அலைவெண் விதி, அலைவெண் விதி அல்லது பயிற்சி விதி அல்லது அண்மை விதி. அலைவெண் விதி, பயிற்சி விதி, அண்மை விதி, எப்படி வேணால் சொல்லிக்கலாம். 6வதுக்கு சி ஆன்சர், அலைவெண் விதி. 7, எல்லா வகை கற்றலுக்கும் அடிப்படையான விதி. எல்லா வகை கற்றலுக்கும் அடிப்படையான விதி எது அப்படின்னா விளைவு விதி, ஏ விளைவு விதி. 8, ஆசிரியர் மாணவர்களிடம் முன் வகுப்பில் படித்ததை நினைவு கூறுவது. ஆசிரியர் மாணவர்களிடம் முன் வகுப்பில் படித்ததை நினைவு கூறுவது தயார் நிலை விதி, தயார் நிலை விதி, ஞாபகம் வச்சுக்கோங்க, பி தயார் நிலை விதி. 9, எது தவறான கற்றல், இதில் எது தவறான கற்றல் அப்படின்னு கேட்குறாங்க. மனப்பாடம் செய்தல், இதுதான் தவறு, இது எல்லாமே ரைட்டு. முயன்றி தவறி கற்றல், புரிந்து கற்றல் எல்லாமே ரைட்டு. மனப்பாடம் செய்தல் அப்படின்றது தவறு, அதனால் அதுதான் தவறான கற்றல். ஆன்சர் 9க்கு பி. 10, தாண்டக் பயன்படுத்திய விலங்கு, தாண்டக் எந்த விலங்கு பயன்படுத்தினான்னா ஏ பூனை. 11, கொடுக்கப்பட்ட சோதனை தூண்டலுக்கு பொருத்தமான துலங்களை தேர்ந்தெடுத்து இணைத்தல் டேஷ் என்று பெயர். கொடுக்கப்பட்ட சோதனை தூண்டலுக்கு பொருத்தமான துலங்களை தேர்ந்தெடுத்து இணைத்தல், ஒரு தூண்டலுக்கு ஒரு சரியான துலங்களை நம்ம இணைச்சோம்னா அதுக்கு பேர் வந்து கற்றல் அப்படின்னு சொல்லிட்டு பேர். 11க்கு டி கற்றல். 12, கருவறை முதல் கல்லறை வரை கூட வர்றது எதுனா அப்படின்னா கற்றல் தான், இதில் எந்த டவுட்டும் கிடையாது. 12வது டி ஆன்சர், கற்றல். 13, தாண்டக்கின் கற்றல் கோட்பாடு, தாண்டக் என்ன கோட்பாடு, கற்றல்து உடல் இயக்கம் சம்பந்தமானது. 13க்கு ஏ உடல் இயக்கம் சம்பந்தமானது. 14, கற்றல் பாதையில் ஏற்படும் தேக்க நிலைக்கு காரணம் எல்லாமே தான், கற்றல் பாதையில் ஏற்படும் தேக்க நிலைக்கு காரணம் ஆர்வம் இல்லாது, சோர்வு, தவறான கற்றல் முறை எல்லாமே தான். குழந்தைங்களுக்கு ஆர்வம் இல்லைனாலையும் கற்றுக்க மாட்டாங்க, சோர்வு வந்தாலையும் கற்றுக்க மாட்டாங்க, தவறான கற்றல் முறை கற்பித்தல் முறை இருந்தாலும் கற்றுக்க மாட்டாங்க. இது எல்லாமே ஆன்சர் 14க்கு ஆன்சர் டி அனைத்தும். 15, கற்றவற்றை மறத்தலுக்கு காரணம். ஸோ கற்றவற்றை மறத்தலுக்கு முக்கியமான காரணம் அப்படி என்ன அப்படின்னா நீண்ட காலம் பயன்படுத்தாமல் இருப்பது, அதுதான் நம்ம தேர்வுலாம் வச்சு அதை பயன்படுத்துறதுக்காக தேர்வு வைக்கிறது. ஸோ கற்றவற்றை மறத்தலுக்கு முக்கியமான காரணம் நீண்ட காலம் பயன்படுத்தாமல் இருப்பது. அரசியலை பெறுவதே நமது லட்சியம், அதை அடங்கிய தீர்வும். நன்றி.